வெல்கம் பேக் டெடெடெடிகே மை சேனல். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம் பாத்தீங்க அப்படினா புதுசா ஒரு ஈவென்ட் நம்ம போறோம். அந்த ஈவென்ட் என்னன்னு எப்படி நடக்கும் பார்க்க போறோம். அப்புறம் மத்த கண்ட்ரீஸ் அவருக்கு என்ன ஈவென்ட் நடந்துருக்கு, அது நம்மளுக்கு எப்படி ஒரு நம்மள வருவாங்களா வர மாட்டாங்களா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போனோம். ஸோ இது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா மற்ற அரேபியன் சர்வருக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட் சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ட்ராட்டோ வின்னு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் ஏற்கனவே நம்மளுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. எதுலேயோ இது இதுலேயே வந்துச்சு, நாமலாம் எதுல வந்துச்சு எப்படின்னு இப்போ சமீபத்தில் தான் வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஈவெண்ட் தான் சொல்ல மாட்டோம், உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் அந்த ராஜா ஈவெண்ட் மாதிரி தான், அந்த ராஜா ட்ரெஸ் மாதிரி இந்த ராணி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா மொத்தம் ஒரு ஸ்பின்னுக்கு 30 டைமண்டு, 5 ஸ்பின்னுக்கு 140 டைமண்ட் கொடுக்குறாங்க. அப்போனா நீங்கள் 5 ஸ்பின் பண்ண கிடைக்கும்னு நினைக்கிறேன். கீழே பசில் மாதிரி இருக்குல்ல, அதுதான் கொடுப்பானோ. 5 ஸ்பின் பண்ணும்போது பசில் தான் கொடுப்பானோ. என்றைக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கானோ ஃபஸ்ட் உள்ளதுனா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடீம் பண்ணுது, 90 பசில் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஃபீமேல் காஸ்டியூம் எடுத்துக்கலாமா. அப்புறம் 54 இருந்துச்சுன்னா இந்த மேல் ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கலாமா. 48 எடுத்திருந்தா பேண்ட் எடுத்துக்கலாமா. 15 கீசு, 20 அந்த முஞ்சி. ஸோ மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தாலே 54 48 டோட்டலாக பார்த்தா கூட ஒரு 150 போல் வருது. 150 பஸ்ஸில் எடுத்து தான் எடுக்க முடியும். ஆனால் இங்கே ரீடியம் ஃபஸ்ட்டு உள்ளதை பார்த்திங்கன்னா 90 தான். அப்போலாம் பார்த்துக்கோங்க இந்த ஏன் இப்படி பண்ணுறானோன்னு தெரில. நான் இதுக்கு ஒரு 48 தான், அதுக்கு ஒரு 54, இதுக்கு 15, இதுக்கு 20. இப்போலாம் பாருங்கள் எப்படி பிடுங்குறானோன்னு சொல்லிட்டு. 54 55 விழுந்தவங்களாம் பாவமாக இருப்பானோ, பைக்குள்ளையை பார்க்க எப்படி இருக்க போகிறானோன்னு தெரில. சரி ஓகே, இதை பார்த்தீங்கன்னா செமையாக ஈவெண்ட்னா சொல்ல முடியாது. டைமண்ட் ஒரு கேவலமான ஈவெண்ட்டாக இது, அதுவும் இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக விடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை. ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையான ஈவெண்ட்டு, வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டா குட்டி தராங்க. இந்த பேண்டா குட்டியை வந்து நீங்கள் 15 நிமிஷம் விளாண்டா ஒரு பேண்டா குட்டி, 25-30 நிமிஷம் விளாண்டா அடுத்த ஒரு பண்டா குட்டி, 60 நிமிஷம் விளாண்டா அடுத்த ஒரு பண்டா குட்டி. ஆக மொத்தம் நீங்கள் ஒரு மணி நேரம் விளாண்டா 5 பேண்டா குட்டி கிடைக்குது. லாகின் டேட்டோட 6 பண்டா குட்டி. இந்த பேண்டா குட்டி வச்சு நாங்கள் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுன்னா ஒன்று பண்ணலாம். அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஈவெண்ட்டு வெப்பேஜ் உள்ளே போவோம். வெப்பேஜில் போனோடனே அது என்ன எவ்வளோ சொல்லிங்க, இதுதான் அந்த ஈவெண்ட். பாம்பை ஒவ்வொருட்டு விட பாம்பட்டை. இந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கலான்றதான் நம்மளுக்கு இது மாதிரி வருமா என்னால் தெரியாது. எப்படி இருக்கும் தான் சொல்லி பார்க்கலாம். 3 பேண்டா குட்டி இருந்தால் 1 ஸ்பின் பண்ணாமல் செம்மையான ஈவெண்ட் தான் நினைக்கிறேன். இது வேறெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது என்னென்ன பார்த்தீங்கன்னா 20, 31, 50, 70, 100 சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு எனக்கு புரியாது, என்னென்னு புரியலை தெரியலை. 31, 7, 100 டேஸ்ன்னு எனக்கு என்னன்னு தெரில. இது இது வரும்போது இந்த அதான் டைஸ் ஒட்டி விடும்போது இவ்வளோ இது ஒட்டி விட்டு ஒரு பண்ணால் இது மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டி விட்டு உங்களுக்கு உழுவுற நம்பரை வச்சு கால்குலேட் பண்ணி தராங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஸோ வேறு லெவல் ஈவெண்ட்டாக அது செமையாக இருந்துச்சு இந்த ஈவெண்ட்டு. உள்ள லாக் போட்டது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாக் போட்டது வந்து அது 14 தான் ஓப்பன் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் இது என்னென்னு பார்க்கலாம். உள்ளே போயிருந்தான் இந்த ஈவெண்ட்டு இந்த பார்க்குறது இந்த இருக்குது. இதை கொடுத்து உள்ள பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த 3 இது இருந்தால் ஒன்று உருப்பிடும் சொல்லணும். 9ஆம் தேதி 18ஆம் தேதி வந்து ஈவெண்ட் இருக்கும். ரோல்ட டைஸ் மூவ் ஃபேவரட் ஒரு ஃபேன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை உருட்டு விட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுமோ அதை என்ன பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பாம்பாட்டை வளர்க்க போகிறது, பாம்பாட்டில் வளர்க்க போல ஏனி மரம் இருக்கும். அதே மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாம்புக்கு பதிலாக பாம்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு ஏனி மரத்தில் ஏறி போனால் 8 பாயிண்ட் ஏறும். அதே நீங்கள் வந்து அந்த பாம்பில் போய் ஒடிச்சிட்டிங்கன்னா 9 பாயிண்ட் மைனஸ் ஆகிடும். இதை மாதிரி தான் அது கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒரு போயிட்டிங்கன்னா அந்த மேலே உள்ள இது வரைக்கும் கிடைக்கும் செம்மையான ஈவெண்ட்டாக இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஈவெண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்டாக நமக்கு வந்து வேறு லெவலில் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைஜி சர்வருக்கு என்னென்ன அப்டேட்னு பார்த்தோம்னா இதில் வந்து இந்த லாபியில் பார்த்த ஃபஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ராயில் தான் கொடுத்தாங்க. நம்மளுக்கு தான் ஏதோ ஃபாலோஸ் ஏற்றினா தெரியல, ஏமாத்திரி ஏற்றமான போட்டுருங்க. இதில் பார்த்திங்கன்னா கோல்டு ராயில் இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஜென்ஸ் ஃப்ரீயாக தரேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பேண்டா குட்டி வந்து இதில் வந்து கணக்கு ரெண்டு பேண்டாக இருக்குது. எது இவங்க எக்கச்சக்கமாக பார்த்தாலும் ஃப்ரீயாக தண்டாக இருக்குங்க. நம்மளும் வந்து ஒன்றுமே தரமாட்டாங்க. அதே தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்டா குட்டி ஸ்கின்னா ஃப்ரீயாக தரேன். கன் ஸ்கின்ஸ்னா ஃப்ரீயாக தராங்க. நாங்கள் கன் ஸ்கின்க்கு பவர் தான் இல்லாத ஒரு மைனஸு. கன் ஸ்கின்க்கு பவராக இருந்தால் இங்கே வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த கண்டிஷன் எடுத்து நம்மளும் பார்க்குறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பேண்டா ஸ்கின்ஸ் தராங்க, பேண்டாவில் வெப் பெட்டு ஸ்கின்ஸ் தராங்க. ஒரு ஒரு பெட்டு ஸ்கின்னுமே 600 டைமண்ட் இருக்கும். பெட்டு ஸ்கின் பெட்டுனா இவங்க ஃப்ரீயாக தான் தராங்க. சரி, நம்ம வந்து இது என்ன கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம், நம்மள்ட்ட இல்லாதது வந்து இந்த பேண்டா, இந்த பொம்மை பேண்டா தான். இந்த பேண்டா வந்து நம்ம கிளைம் பண்ணி எடுத்துருந்தோம் டாகின் லாகின் டேட்டுக்கு, வேறு இல்லாத இருக்கும். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம ஐடியில் இல்லாமல் தான் நம்ம பிரேஜர் சார் ஐடியில் எடுத்து சொல்லிட்டு சந்தோஷமாக வச்சுக்கலாம். ஸோ ஓகே, சார்லால் இருக்கு சாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் அடுத்த வீடியோ சந்திக்கிறதுக்கு உங்களை விட பெறுவது உங்கள் டே டு டே கேமர்.